நேத்து சூப்பர் சண்டே. ஸோ ரெண்டு மேட்ச், ஆஃப்டர்நூன் கொல்கத்தா வெர்சஸ் நம்ம சென்னை. சிஎஸ்கேவோட பவுலிங் ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் 15th ஓவர் வர வரைக்கும் நல்லா ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நம்ம ஷர்துல் தாக்கூர், வெங்கடேஷ், ரசூல் ரெண்டு ஸ்டார் பிளேயரையும் அவுட் பண்ணிட்டாரு. கடைசி 5 ஓவரில் சிஎஸ்கே சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் கொல்கத்தா 171 ரன் அடிச்சிட்டாங்க. இதை சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம சிஎஸ்கேவோட ஓப்பனர்ஸ் அதிரடியாக விளையாண்டு சூப்பரான ஓப்பனிங் கொடுத்தாங்க. அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் மிடில் ஓவர் யாரும் பெரிய ஸ்கோர் அடிக்கல. இருந்தாலும் மேட்ச் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நெருங்கும் போது தான் நம்ம தலையோட என்ட்ரி. 3rd தடவையா வருண் சக்கரவர்த்தி பவுல்ட் ஆகிட்டாரு. வழக்கம் போல நம்ம ஆளுங்க பிபி டபிள்ஸ்ல தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் வந்தாரு நம்ம ஜட்டு. பிரசித் கிருஷ்ணா போட்ட 19th ஓவர்ல 2-6, 2-4 பறக்க விட்டாரு. லாஸ்ட் ஓவரை வின் பண்றதுக்கு 4 ரன் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஜட்டுவும் அவுட் ஆயிட்டாரு. கடைசி ஒரு பால்க்கு 1 ரன் அப்படின்னும் போது தீபக் சாகர் கிளாசியா ஒரு ஷாட் அடிச்சு வின் பண்ண வச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் இந்த லாஸ்ட் பால்ல வின் பண்றத சிஎஸ்கே மாத்தவே மாட்டாங்க போல இருக்கு. அடுத்து எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி ஆரம்பத்துல இருந்தே நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால 200 ரன் தாண்டிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னேற முடியும். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.